இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரவரி ஸ்டாஃபுக்கு சாருக்கு கொடுத்துருக்காங்க. அதில் இடைநிலை மேல்நிலைன்னு ரெண்டு வகையாக தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. அந்த பள்ளிக்கல்விக்கு ஆசிரியருக்கு உண்டான வேலிடிட்டி, அதாவது உத்தியோக செயல்பாடு பார்த்திங்கன்னா 1 இயருக்குங்க. அதாவது இந்த முடிய போகிற 2023 ஏப்ரல் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது தற்காலிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு போஸ்டிங்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்டாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பள்ளிக்கல்வித்துறை வெப்சைட்டில் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக தெரியும். இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனில் முக்கியமாக கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இவ்வளோ வேக்கன்சி இருக்குது. 4,989 இடைநிலை ஆசிரியர் வேக்கன்சி இருக்குது. 5,154 பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா, அந்த இருக்கிற வேக்கன்சிக்கு எவ்வளோ சேலரி அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இடைநிலை ஆசிரியருக்கு 7,500 சம்பளமும், அதிலே பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மாதம் 10,000, முதுகலை ஆசிரியருக்கு மாதம் 12,000 மதிப்பூதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ சம்பளம் வழங்குறதுக்கு ரிசிப்டை வந்து அவங்க ஹெட்டில் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிசிப்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் யாரை அணுகணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியர்பையில் இருக்க கவர்மெண்ட் ஹெட் ஆஃபீஸாக அணுகணும், கவர்மெண்ட் ஸ்கூலில். இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் நீங்கள் அணுகினாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, இதில் இன்னொரு ஒரு இது இருக்குது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த போஸ்டிங் வந்து எப்போ வேணாலும் யாரை வேணாலும் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக டெட் எக்ஸாம் மூலயமா தேர்ச்சி பெற்றவர்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு திடீர்னு போஸ்டிங் போட்டாங்க அந்த இடத்துக்கு அப்படின்னா, இப்போ நம்ம போயிட்டுருக்க ஜாப்லேருந்து நம்மளை இது பண்ணிவிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அவங்கள ஜாயின் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது ஆப்ஷன் சொல்லி முன்னாடியே சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களுக்கு இதை பற்றி டிஸ்ட்ரிக் வைஸாக நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிங்கன்னா, உங்களுக்கு அதிலே கீழேயே கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக டிஸ்ட்ரிக் வைஸாக எவ்வளோ டெம்பரரி அப்பாயின்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி. இதில் உங்களோட டிஸ்ட்ரிக் பேர் லெஃப்டில் இருக்குது, உங்களுக்கு டிஸ்ட்ரிக் வைஸாக கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக் வைஸ் கொடுத்ததுலேயே உங்களுக்கு எவ்வளோ போஸ்டிங் இருக்குது, பிஜி லெவலில் இருக்குது, எஸ்ஜி லெவலில் இருக்குது, நம்பர் ஆஃப் வேக்கன்சி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மேலும் ஏதாவது இதை பற்றினா உங்களுக்கு தகவல் வேணும், டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ் அதில் போய் கேட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நியர்பையில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹெட்லாக் போய் கேளுங்க. கேட்டால் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது என்னன்னு சொல்லி. ரொம்ப சீக்கிரம் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க, ஏன்னா டேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் கமெண்ட் மறக்காமல் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாரும் இருந்தால் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.